ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இன்று மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்று இன்று காலை நேரத்தும் தியானத்தில் நாங்கள் பங்கேற்க வந்திருக்கின்றோம். கடவுள் தாம் நேற்று இரவும் நீர் எங்களோடு கூட இருந்து பரிபூரணமான தகப்பனே நித்திரையை தந்திருக்கிறீர், சரி சுகத்தை தந்திருக்கிறீர். மகிழ்வோடு உம்முடைய கரத்தில் வந்திருக்கின்ற எங்களையும் என் குடும்பத்தாரையும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீரை ஆசீர்வித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நன்றே. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, ஆலய மருளுரை போதாதே, ஆசரி பூக்களும் போதாதே. ஆலய மருளுரை போதாதே, ஆசரி பூக்களும் போதாதே. ஆண்டவர் தொழுவத்தின் வெளியில் உள்ளோர் ஆடுகள் தேடியே ஆவல் கொண்டே. ஆண்டவர் தொழுவத்தின் வெளியில் உள்ளோர் ஆடுகள் தேடியே ஆவல் கொண்டே. இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலின் நன்றே. வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 முதல் 20 வரைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 முதல். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பினபோது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் கொப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெளத்து இறைச்சல் போல் இருந்தது. தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிப்பிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்துகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனை உமக்கே மகிமை உண்டாவதாக, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் வாசி கேட்கப்பட்ட இந்த வேத பகுதியின் மூலமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிக சிறப்பாக எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த எண்கள் மூலமாக இந்த உலகத்தை நடக்கிருக்கின்ற காரணங்களும் தீர்மானிக்கக்கூடுமானால், அறிந்து கொள்ள முடியுமானால் உங்களால் அறிந்து கொள்ளுங்கள் என்று இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 13:13 கடைசி வாக்கியத்தில் நாம் காணுகின்றோம். ஒருவேளை எந்த விதமான ஒரு 13 எண்கள் இன்றைக்கு ஐரோப்பா நாடுகளிலும் மற்ற நாடுகளிலும் கூட அதை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் 13 என்பது அமங்கலத்தை குறிக்கின்ற ஒரு எண்ணாக பாவிக்கப்படுகிறது. ஏன் அப்படிப்பட்ட அந்த எண் பாவிக்கப்படுகிறது, கருதப்படுகிறது என்றால், இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களோடு கடைசி திருவிருந்தை அனுவரிசித்து கொண்டிருக்கின்றார்.
பனிரெண்டு சீடர்கள் அவர்களோடு கூட சேர்த்து இயேசுவானவர் பதிமூன்று ஆக இயேசு முதலாவது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவரை சுற்றி பனிரெண்டு சீடர்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் பதிமூன்றாவது இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர் தான் யூதாஸ் காரியோத்து ஆகத்தான் அங்கிருந்து சீடர்கள் கேட்கிறாங்க உம்மை காட்டி கொடுக்க போகிறவன் யார் என்று அவர்கள் கேட்கின்ற பொழுது யார் இந்த கடைசியாக இந்த துண்டை எடுத்துக்கொள்கிறானோ அவன்தான் என்று அவரும் மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார் ஆக இன்றைக்கு பதிமூன்று என்ற எண் இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கு அநேகர் பயன்படுத்துவதும் இல்லை ஒருவேளை இன்றைக்கு விமானங்களிலும் நாம் பயணம் செய்கின்ற பேருந்துகளிலும் அந்த இருக்கைக்கு பதிலாக பதிமூன்று ஏ என்று தான் அழைக்கப்படுகின்ற ஒன்று ஒருவேளை அன்பானவர்களை இன்றைக்கு மதங்கள் இந்த புதிய எண்களை அதற்கு ஒரு சிறப்பித்துவம் கொடுத்து அதை போற்றப்படக்கூடியதாக நம்புகின்ற ஒன்று ஆக ஒருவேளை செயின்ட் அகஸ்டின் சொல்லுகின்ற பொழுது நம்பர்ஸ் வந்து எப்படி அழைக்கப்படுகிறது என்றால் இது வந்து உலக அளவில் ஒரு பொதுவான மொழி என்று சொல்லுகின்றார் ஆக இந்த மொழி என்பது ஒரு கணிதத்தை சார்ந்தது அது எந்த இடத்திற்கு சென்றாலும் இரண்டு இரண்டு என்றால் நான்கு என்பது தான் உலக அளவில் தழுவின ஒரு மொழி ஆக இந்த மொழியானது ஒரு உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று என்று மிக அழகாக அங்கே செயின்ட் அகஸ்டின் ஆஃப் இப்போ என்று அழைக்கப்படுகின்றவர் மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார் ஒருவேளை இன்றைக்கு இந்திய தேசமானது இந்த கணக்குகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெருமை இந்தியர்களுக்கு உண்டு ஆரியபட்டர் அவர்கள்தான் இந்த கணக்கியல் என்பதிலே மிக சிறப்பான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றார் ஆகவே ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம் ஒருவேளை இந்து சமயத்தை சார்ந்த பொறுத்தவரைக்கும் மூன்று என்ற எண் என்பது அது அமங்கலத்தை அழிப்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒன்று ஏனென்றால் பிரம்மன் விஷ்ணு சிவன் என்ற மூன்றாவது இடத்தில் இருப்பதனாலே அது ஒரு அமங்கலமான ஒரு என்றாக கருதப்படுகின்ற ஒன்று ஆனால் நூற்றி எட்டு என்கின்ற ஒன்று என்பது ஒரு முழுமையை சுட்டிக்காட்டுகின்ற ஒன்று அது மீண்டுமாக முழுமையான மனிதனாக வாழ்வதற்கான ஒரு எண் என்பதை நூற்றி எட்டு குறிப்பிடுவதனால இன்றைக்கு இந்திய தேசத்தில் இன்றைக்கு அவசர கால ஊர்த்திக்கு வைக்கப்பட்டிருக்கிற எண் என்பது நூற்றி எட்டு ஒருவேளை இன்றைக்கு இஸ்லாம் சமயத்திலே பார்க்கின்ற பொழுது அது எழுநூற்றி எண்பத்தி ஆறு என்பதாக சுட்டிக்காட்டப்பட்டு அது ஒரு மிக முக்கியமான ஒரு எண்ணாக கருதப்படுகின்ற ஒன்றாக மாறியிருக்கிறதை நாம் காணுகின்றோம் ஆகத்தான் இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திர வாக்கியத்தை எழுதினால் நாம் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள் ஆக இந்த நூற்றி எட்டு முறை நான் தேங்காய் உடைக்கிறேன் என்றும் நான் நூற்றி எட்டு முறை ஆண்டவரை நான் சுற்றி வருகிறேன் என்றும் இன்றைக்கு மக்கள் நம்புவதெல்லாம் இந்த நூற்றி எண்பது என்பது நமக்கு ஒரு சுமங்கலத்தை அது தரக்கூடியதாக இருக்கதை நம்புகின்றார்கள் ஆக எண்கள் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியத்துவம் இடம்பெற்று இன்றைக்கு கணிதியியல் என்பது நியூமராலஜி என்கின்றது என்பது ஒரு ஜோதிடமாக மனிதனுடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடியதாக மாறியிருக்கிறதை நாம் காணுகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த கிறிஸ்தவ சமயத்திலும் இந்த எண்கள் என்பது மிக முக்கியத்துவத்தை இடம்பெற்றிருப்பதை நாம் காணலாம் ஏழு என்பது முழுமையை சுட்டிக்காட்டுகின்ற ஒன்று அதே நேரத்தில் எழுபது என்பது பரிபூரணமான ஒன்று என்பதையும் சுட்டிக்காட்டுகின்ற ஒன்று ஆகத்தான் இந்த திரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிகமான எண்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகத்தான் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் கடைசி வார்த்தையில் நாம் காண செய்தி என்னவென்றால் அந்த எண் அறுநூற்றி அறுபத்தி ஆறு அது ஒரு ஆளை குறிக்கின்ற ஒரு சொல் ஆக இது ஒரு மனிதனை குறிக்கின்ற சொல் அந்த மனிதனுடைய தலையில் இந்த எண் காணப்படுகின்ற பொழுது அங்கே முற்றிலுமாக அழிக்கப்படும் என்று சொல்லப்படுகிற செய்தி ஒரு புறம் இருந்தாலும் அது உலகம் முழுவதுமாக அழிக்கப்படும் என்று இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதே இல்லை மாறாக நமக்கு அதிகமாக தவறுதலான கருத்துக்கள் சொல்லப்பட்டது என்னவென்றால் இந்த எண்ணுடையவன் நாம் பார்க்கும்போது ஆண் அவன் தோன்றுகின்ற பொழுது இந்த உலகம் முழுவதுமாக அழிந்துவிடும் என்று நாம் சொல்லுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தானியல் நூலை நாம் அதிகமாக வாசிக்கின்ற பொழுது அடுத்தது கூடுதலாகவே நாம் வரலாற்று சார்ந்த நூல்களை வாசிக்கின்ற பொழுது அந்த எண்ணுக்குரிய எண்ணானவன் தோன்றினான் அவன் மறைந்து விட்டான் அது இயேசுவானவர் மரித்து
எழுபது ஆண்டுகளுக்குள்ளாக நடந்து முடிந்துவிட்ட கதை என்பதை நாம் காணுகின்றோம். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு தவறுதலான இன்றைக்கு செய்திகளை நாம் சொல்லுகின்ற பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டு அது உண்மையாக இருக்குமோ என்று நம்பக்கூடியவர்களாக நாம் மாறியிருக்கின்றோம். மாறாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணுக்குரியவன் தோன்றும் போது அவன் அழிக்கப்படலாம், உலகம் அழிக்கப்படுகின்ற பொழுது இன்றைக்கு என்னை போன்றவை எல்லோரும் இன்றைக்கு மொட்டை அடித்து கொண்டுவிடுவார்கள் என்றால் மிகை சிறப்பாக ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதுவல்ல உண்மை. மாறாக திரித்து கூறப்பட்டிருக்கிற இந்த உண்மைக்கு மாறாக சொல்லப்படுகிற செய்திகள் அது அல்ல. வரலாற்றுப்படி இன்றைக்கு வேதத்தின்படி பார்க்கின்ற பொழுது அந்த எண்ணுக்குரியவன் தோன்றினான், மறைந்து போனான் என்பதை காணுகிறோம். ஆகவே இன்றைக்கு தவறான ஊடகங்கள் அல்ல உண்மை வெளிப்படுத்துகின்ற வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து தெளிவடைய கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இன்று நாளில் தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற தம்பதிகள், மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்று செல்வி ஜூய், திருவலசாமி, செல்வி கார்லின், திருமதி கிரேஸ்லட், திரு மகேஷ், செல்வி எஸ்எஸ் மேபல் மெர்சிட்டா, திரு அசரியா அருணகிரி, திரு ஜெரால்ட் போனிபஸ் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்கள் நினைவு கூறுகிறார்கள். திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜி வெலிங்டன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டேவிட்சன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டி கிங்ஸ்டன் ஆண்ட்ரூஸ் பால், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாரப்பா டேவிட், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜே இன்பராஜ் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்கள் நினைவு கூறுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களில் தியானத்தில் நாம் பங்கேற்று வருகின்றோம். ஒருவேளை பிரதமர் அவர்கள் கேட்டுக்கொண்டார், ஒருவேளை இந்த ஊரடங்கு நீக்கப்படுமே என்றால் காலை தோறும் நடத்தப்படுகின்ற தியானங்கள் நிறுத்தப்படும் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருவேளை ஊரடங்கு நீடிக்கப்படுமே என்றால் தொடர்ந்து இந்த காலை தியானங்களும் திரு ஸ்டாலின் அவர்களோடும், திரு ராபின், திரு ரிச்சர்ட் அவர்கள் உதவியோடும் இந்த காணொளி காட்சிகள் அனைத்தும் நாம் பதிவு செய்யப்படும். ஆகவே நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் தங்களுடைய திருமண நாட்களை பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரும் நீரே பேர்பெறாக ஆசீர்வதியும் சாமி. இறைவன் தாமே எல்லையற்ற ஆசைகளை உடைய பிள்ளைகளுக்கு நீ தரக்கூடியவராக இருக்கிறீர், அவனமாக நீ தந்து கொண்டிருக்கிறீர் சாமி. எங்கள் திருச்சபையிலே வயது முதிர்ந்தோருக்காக ஜெபிக்கின்றோம் கடவுள் தாமே. அப்படிப்பட்ட மக்களுக்கு நீரே பரிபூர்ணமான சரி சுகம் பலன் தாரும். அவருடைய இயலாமை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை நீ தந்திருக்கிறீர். அநேக வயது முதிர்ந்தவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே போக முடியாமல் பல ஆண்டுகளாக தனித்து கிடக்கப்பட்ட நிலையிலே அவருடைய கஷ்டங்கள், அவர்களுடைய வேதனைகள் நாங்கள் புரிந்து கொள்ள கடவுளை இந்த ஊரடங்குவன் மூலமாக எங்கள் கிடைத்திருக்கிற வாய்ப்பாக கருதுகின்றோம். அவருடைய வழிகள், வேதனைகள், தனிமைப்படுத்த தினங்கள் என்று நாங்கள் யோசித்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் எவ்வண்ணமாக தங்களுடைய கஷ்டங்களை பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாமல் அந்த வேதனை அனுபவித்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். நாங்கள் ஒரு மாத காலமே இந்த அனுபவத்தை கண்டு தகப்பனை நாங்கள் மனம் வெதும்பி போயிருக்கிற இந்த சூழ்நிலையிலே பல ஆண்டு காலமாக பிள்ளைகளால், பேர பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அனைவரும் நீர் ஆசீர்வாதத்தில் வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்த நம் அனைவரோடு மிஞ்சும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.